நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். நரேந்திர மோடி அவரோட ஆட்சியில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களை விட நான் வந்ததுக்கு பிறகு 3 மடங்கு அதிகமாக சாலைகள் போட்டிருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது உண்மையா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 6 வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாலை கட்டமைப்புகளை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்றுங்க. இது வரைக்கும் 55 லட்சம் கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து சாலைகள் போடப்பட்டிருக்கு இந்தியாவில். இந்த சாலைகளை 3 வகைகளாக பிரிச்சுக்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், கிராமப்புற சாலைகள். இந்த மாநில நெடுஞ்சாலைகளை வந்து அந்தந்த மாநில அரசு அவங்களுடைய நிதியிலிருந்து போட்டுக்கணும். தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து மத்திய அரசு அவங்களோட நிதியிலிருந்து போடுவாங்க. இந்த கிராமப்புற சாலைகள் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் மற்றும் மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக அமைக்கப்படும். அரசு தரப்போட அதிகாரப்பூர்வ தகவல் படி இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க எவ்வளவு நீளத்துக்கு சாலை போட்டிருக்காங்களோ அதை விட கணிசமான அளவில் கூட தான் இந்த பாஜக ஆட்சியில் சாலை போட்டிருக்காங்க. அது நிதர்சனமான உண்மைதாங்க, மாற்று கருத்து இல்லை. 2013 2014 இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள காங்கிரஸ் ஆட்சியில் 4260 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கதா தரவுல இருக்கு. அதே மாதிரி 2017 2018 பாஜகவோட ஆட்சியில் 9829 கிலோமீட்டர் நீளத்துக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் 2014 வரைக்கும் பாஜக அரசு தான் ஆட்சியில் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த 3 வருடங்களில் போடப்பட்ட சாலைகளின் நீளத்தை கம்பேர் பண்ணோம்னா கணிசமான அளவில் வருடத்துக்கு வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடியிருக்குங்க. இவங்க டைரெக்டாக 2017 to 2018 2013 to 2014 இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 மடங்கு அதிகமாக சாலைகள் வந்து போடப்பட்டிருக்கு. இதை மோடி அவர்கள் 2018 ஒரு மேடையில் சொல்லும்போது 3 மடங்கு அதிகமாக சாலைகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது முற்றிலும் போய் அப்படின்றத இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடலாம். போக்குவரத்துத்துறை அமைச்சகத்திலிருந்து நமக்கு ஒரு சார்ட் கிடைச்சிருக்கு. அந்த சார்ட்டில் 2009 to 2018 வரைக்கும் எவ்வளோ நீளத்தில் வந்து ஒவ்வொரு வருடமும் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்குன்றத ரொம்ப கிளியராக காமிச்சிருக்காங்க. அதன்படி 2009 to 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4500 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 5800 கிலோமீட்டருக்குள்ள நீளத்தில் வந்து ஆவரேஜாக ஒவ்வொரு வருடமும் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. 2015 to 2016 6000 கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு இடத்தை தாண்டி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. 2016 to 2017 8000 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளத்தில் சாலைகள் போடப்பட்டிருக்கு. 2017 to 2018 9829 கிலோமீட்டர் பாஜகவோட ஆட்சியில் ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட்டில் நெடுஞ்சாலைக்கான நிதியை வந்து நல்லாவே ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு எதிர்க்கட்சி தலைவர்களும் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 2019 December மேலும் 300 அரசின் நெடுஞ்சாலை திட்டங்கள் வந்து முடிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. கிராமப்புற சாலைகளுக்கு வரும்போது பாஜகவோட அரசில் தான் 2016 to 2017 47000 கிலோமீட்டர் அளவுக்கு நீளத்தில் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கதா குறிப்பிட்டிருக்காங்க. மோடி ஆட்சியில் தான் இந்த அளவுக்கு அதிகமாக போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியிலும் இவ்வளோ அதிகமாக சாலைகள் அமைக்கப்படலைன்னு பாஜக அரசு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்திட்டிருந்து ஒரு சார்ட் கிடைச்சிருக்கு. அந்த சார்ட்டில் 2007 to 2017 வரைக்கும் கிராமப்புற சாலைகள் எவ்வளோ நீளத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத ரொம்ப கிளியராக காமிச்சிருக்காங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கிளியராக புரியும், ஓரளவுக்கு ஈக்குவலாக தாங்க இருக்கு. அந்த பக்கம் வந்து 2-3 வருஷம் ரொம்ப நிறையா போட்டிருக்காங்க, அப்புறம் 2 வருஷம் கம்மியாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் 2009 அவங்க 60000 கிலோமீட்டர் டச் பண்ணிட்டாங்க. இவங்க இப்போ 2017 பார்த்தீங்கன்னா 47000 கிலோமீட்டர் டச் பண்ணிட்டு நாங்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்றது வந்து முற்றிலும் போய். மொத்தத்தில் 2014 பிறகு நரேந்திர மோடியோட ஆட்சியில் பாஜகவோட அரசு ஓரளவுக்கு கணிசமான முறையில் கணிசமான அளவில் சாலைகள் போட்டிருக்காங்க. அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களை விட நாங்கள் 3 மடங்கு அதிகமாக போட்டிருக்கோம் அப்படின்றது முற்றிலும் போய் அப்படின்றத இங்கே குறிப்பிடணும். மேலும் ஒவ்வொரு ஊருக்கும் சாலைகள் அமைச்சு கொடுக்கறது, குடிதண்ணி அமைச்சு கொடுக்கறது, அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுலாம் ஒரு அரசினுடைய கடமை. அதை இவங்க வந்து ரொம்ப பெருமையாக ஒரு சாதனையாக சொல்கிறத எந்த விதத்திலையும் ஒத்துக்கவே முடியாது. அது பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, தமிழக அரசுக்கு வந்தோம்னா ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரிங்க. இன்னும் இது மாதிரி பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் சரி, ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் சரி, இவங்களாம் இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் பண்ணல அப்படின்னு நிறைய காரணங்களை நம்ம காமிச்சிட்டே போகலாம். ஆனால் அதில் ஒரு 6 காரணத்தை தான் நம்ம பார்ட் 1 பார்ட் 6 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஏன்னா பிஜேபியை பற்றி மட்டும் பேசணுன்னே ஏ இவங்க காங்கிரஸ் பார்ட்டிப்பா அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிருவாங்க இல்லையா, அதுக்காக தான் ரொம்ப தெளிவாக இங்கே குறிப்பிடுறோம். இந்த சேனல் நடுநிலையாக யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு கொண்டு வரதுல தான் நாங்கள் உறுதியாக இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு கருத்தில் வச்சுக்கிட்டு யாரை செலக்ட் பண்ண போகிறீங்க, யார் வந்தால் உங்கள் தொகுதியில் நல்லது நடக்கும், யார் வந்தால் செய்கிற வேலையை வந்து மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லாமல் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை சாதாரணமாக அவங்களோட கடமையாக செஞ்சு கொடுப்பாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும்
வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தரு ஸ்டுடியோஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தரு ஸ்டுடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.